அதனுக்கு ஒண்ணு ஆயிருக்காதடி, டென்ஷன் ஆகாத, மேலதான் இருப்பாரு, போய் பாத்து பேசிட்டு வா. சரி, நீங்க இங்க உட்காருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். நாங்க வெயிட் பண்றோம், நீ மேல போய் பேசிட்டு வா. போ. என்ன சொல்ற? மதன் உனக்கு போன் பண்ணலையா? இல்ல, ஒரு போன் இல்ல, ஒரு மெசேஜ் இல்ல. லாஸ்டா நான் பண்ணப்ப கூட அட்டெண்ட் பண்ணல. அப்ப அவனுக்கு எம்எல்ஏ இஷ்டம் இல்ல. அவ பார்வதிபுரம் போக வேண்டாம் சொன்னப்ப என் பேச்ச கேக்கல. நான் சொன்னத மீறி போயிட்டான். நான் இவ்வளவு கவலைப்படுறேன். அவன் ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லையா? யார் சொன்னாங்கம்மா? யார் சொன்னாங்கம்மா நாங்கலாம் டென்ஷன் ஆகலன்னு? அவன் பார்வதிபுரத்துல இருந்து திரும்பி வருவானா வரமாட்டான்ற ஏக்கத்துல இவன் குளிக்கவே இல்ல தெரியுமா? இவன் பல்லே வளர்க்க மாட்டேன்றான். இவன் எதுக்கு குடிக்கிறான்னு தெரியாமலே குடிச்சிட்டு இருக்கான். யாருமா சொன்னது நாங்க சந்தோஷமா இருக்கோம்? இங்க பாரு, நாங்க ட்ரௌசர் போட்ட காலத்துல இருந்து எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த சரக்கு மேல சத்தியமா அவன் நிச்சயமா வருவா வருவா. பாவமா நாங்க. நான் சொன்னேன்ல. வெளிய பேசிட்டு இருக்கா? அவன் பேசிட்டா ரொமான்ஸ் பண்ணட்டும், எனக்கு நீ இருக்க அது போதும். ஹாய், வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? என்ன, நான் போன் பண்ணலன்னு கோவமா? அங்க சிக்னல் ப்ராப்ளம். நீங்க எதுவும் சொல்லவும் வேண்டாம், எனக்கு எதுவும் தெரியவும் வேண்டாம். பார்வதிபுரம் போக வேண்டாம் உங்ககிட்ட சொன்னல, நீங்க என் பேச்ச கேட்டியா? உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எனக்கு யாருடா இருக்கா? இங்க பாரு, எனக்கு ஒண்ணும் ஆகல. ரூபா, நான் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ரிப்போர்ட்டர். நம்ம ப்ரொஃபஷன்ல இது காமன். உனக்கு தெரியாதா என்ன? எனக்கு தெரியும், அதனாலதான் பயப்படுறேன். இது என்ன நெத்தியில காயம்? ஒண்ணு இல்ல ரூபா, ஒரு சின்ன இன்சிடென்ட். பெருசா ஒண்ணும் இல்ல, ஒரு 5 மினிட்ஸ்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துறேன். ஓகே. என்னடா சொன்ன? ரூபா கோச்சிட்டு போயிட்டு இருக்கா? என்னடா நடந்துச்சு? ஒண்ணு இல்லடா,